ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து வச்சு நீ மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவையான மாற்றங்களையும் திருப்பங்களையும் உன் வாழ்க்கையில் உண்டாக்குவதற்காக தான் இந்த இரவில் உன்னை தேடி வந்தேன் செல்லமே. யாராவது எப்போதுமே உனக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது உன்னை குறை சொல்லி குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, அமைதியாக பொறுமையாக போயிடு. எல்லாத்தையும் சாயப்பா உங்கள் கையில் நான் சொல்லிட்டேன். நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளின்னு அத்தனையையும் சரி செய்யக்கூடிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டீன்னா யாருக்கு என்ன செய்யணுமோ அதை சரியாக நான் செய்வேன். உன் மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினவங்களுக்கு உண்டான தண்டனையும் உன் நெருங்கிய உறவு செய்யக்கூடிய தவறிலிருந்து அவரை மாற்றி அமைச்சு அவருக்கு மன சரியான மாற்றத்தையும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்களும் துன்பங்களும் தீரும் அளவிற்கு உனக்கான சந்தோஷத்தையும் நிச்சயமாக நான் உண்டாக்குவேன் என் செல்லமே. உன்னை குறை சொல்றவங்கள நீ ஏன் பெருசா நினைக்கிற? எதுக்காக அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய வார்த்தைகளை பெருசாக யோசிச்சுக்கிட்டு இருக்க? எப்பவுமே 1000 ரூபாய் நோட்டுகளை காட்டிலும் சில்லறைகள் தானே அதிகமாக சத்தம் போடும். அப்படிதான் அவர்களும் மரியாதையும் மதிப்பும் குறைவாக இருக்கக்கூடிய அவர்கள் நல்ல பிள்ளையாக இருக்கும் ஒன்ன குறை சொல்லி அவங்க உயர்ந்துடலான்னு பாக்குறாங்க. அவர்களை நீ பெரிதாக எடுத்துக்க வேண்டாமே செல்லமே. உன் மனசுல இருக்கிற கவலைகளை கூட நீ சில சமயங்கள்ல மறந்துடுற. ஆனா உன்னை கஷ்டப்படுத்தியவர்களையும் அவர்கள் உனக்கு உண்டாக்கிய காயங்களையும் மறக்க முடியாம தானே நினைச்சு நினைச்சு வருத்தப்படுற? வேண்டாமே செல்லமே, அதை மறந்துடு. உனக்கு பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் அதற்கு உரிய தண்டனையை அனுபவிக்க தான் போறாங்க. இப்போது உன் வாழ்க்கையில தீராத கஷ்டமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்காக உன் சாயப்பா நான் சரி செய்றேன். நீ வருந்தாதையன் செல்லமே. மற்றவங்க கிட்ட பேசி மன்றாடி வாதாடி தான் உன்னுடைய பக்கத்து நியாயத்தை நீ நிரூபிக்கணுங்கிற அவசியம் உனக்கு இல்லை. கொஞ்சம் அவர்களிடமிருந்தும் உன் மனதிடமிருந்தும் விலகியே இருந்து எல்லா விஷயங்களையும் பொறுமையா எடுத்துக்கிட்டீன்னா நீ போராடாமலேயே உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் உன் சாயப்பா நான் கொடுப்பேன். எந்த ஒரு உறவையும் துண்டிச்சுக்கிட்டு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்க வேண்டாம் செல்லமே. என்ன எப்போ எப்படி சூழ்நிலை மாறும்னே தெரியாதல்லவா? அவர்களுடைய உதவி உனக்கு தேவைப்படும்படி கூட நேரலாம், அல்லது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இருக்கும்படி கூட நேரலாம். உன்னை ஒதுக்க நினைப்பவர்களும் நீ யாரை விட்டு விலகணும் நினைக்கிறியோ அவர்களும் உன்னை தேடி வந்து நீங்கள் ஒன்றாக வாழக்கூடிய காலமும் நேரமும் வரதான் போகுது. எந்த உறவையும் நீ துச்சமாக நினைக்கவும் வேணா, உன்னை துச்சமாக நினைக்கும் உறவுகளையும் விட்டு நீ விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது. நீயாக யாரை விட்டு விலக வேணாம், ஆனா யாராவது உன்னை விட்டு விலக நினைச்சா அவர்களுடைய பாதையில் அப்படியே இருந்துடுன்னு நான் சொல்றது உனக்கு புரியுதுதானே? யார் உன்னை எந்த தூரத்துல வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே தூரத்துல இருந்துகிட்டினாலே உனக்கு மதிப்பும் மரியாதையும் தானாகவே தேடி வரும் என்று சொல்லமே. உன் உடம்புக்கே சரியில்லைனாலும் கூட அதை பெருசா நினைக்காம ஓய்வெடுக்காம ஓடி ஓடி விளைச்சிக்கிட்டு இருக்க அளவுக்கு குடும்ப சுமை உனக்கு பாரமாக இருப்பது எனக்கு தெரியும். ஓடி ஓடி உழைத்தும் கூட கைகளில் பெருசாக எந்த சேமிப்பும் உனக்கு இல்லைங்கிறதையும் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. வருமானம் வருவது ஒரு வழி என்றால் செலவழிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறதல்லவா? வருந்தாதையன் செல்லமே. அத்தனை செலவுகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கான வருமானத்தையும் வரவையும் நான் அதிகரிக்கிறேன். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது எனது பொறுப்பு. நடந்ததை நினைச்சு அழுகுவது மட்டும் வாழ்க்கை இல்லையென் செல்லமே. அதை மறந்து உன்னை அளவைத்தவர்களுக்கு கண் முன்னாலேயே நீ சிரிச்ச முகத்தோடு வாழணும். அதுதான் நீ சாதனை படைப்பதற்கு சமமாகும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வாழ்க்கையை ஓ சாயப்பா உனக்கு கொடுக்க போறேன். அதுக்காக தானே இன்று இரவோடு இரவாகவே மிக பெரிய திருப்பத்தை உன் வாழ்க்கையில உண்டாக்க போறேன். உன் வாழ்வில் உன்னை விட்டு விலகும் விஷயங்களையும் நீ இழந்த விஷயங்களையும் பெருசாக நினைக்காத. இங்க எல்லாமே சில காலம்தான். கூட இருக்கும் மனிதர்களும் சில காலம்தான். கூடி பேசி மகிழ்ந்த காலமும் சில காலம்தான். ஆனா நீ வாழும் வரைக்கும் வாழ்க்கை உன்னிடம்தான் இருக்கும். உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு என்ன செய்யணுமோ அதை உனக்காக உன் சாயப்பா நான் செய்வேன். ஓம் சாய்ராம்.